ஏதோ நிலத்தடி கதவு போல தாழ்பாளுடன் பூட்டு ஒன்று தென்பட்டது. அந்த தாழ்பாளை தன் கழுத்தில் கிடந்த சங்கிலியில் கோர்த்திருந்த ஒரு சாவியை கொண்டு திறந்தாள் பூங்குதையம்மாள். கதவை திறந்து பார்த்தால் கீழாக நிலத்தை நோக்கி படிகட்டுகள் சென்றன. கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 15 படிகட்டுகள் இருக்கும். பூங்குதையம்மாள் பிறையை பார்த்துவிட்டு அந்த படிகட்டுகளில் இறங்கத் தொடங்கினாள். பிறை இவை அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே தன் தாயின் பின்னால் நடக்க ஆரம்பித்தான். அந்த படிகட்டுகளில் இறங்கியதும் தரைப்பகுதி தென்பட்டது. தான் கையில் எடுத்து வந்திருந்த டார்ச்சை உயிர்ப்பித்தாள் பூங்குதையம்மாள். நீண்ட ஒரு வழி தென்பட்டது. அந்த வழியில் இறங்கி ஒரு 20 நிமிடம் நடந்திருப்பார்கள். முடிவில் அவர்கள் எதிரே ஒரு பெரிய கதவு தென்பட்டது. அவனுக்கு அனைத்தும் புதிரான திகிலான அனுபவத்தை கொடுத்தது. கதவின் கீழ் நீர்த்துளிகள் இருந்ததை கவனித்தான். நமது தோப்பு வீட்டில் கீழ் இவ்வளவு பெரிய சுரங்கமா? நினைத்து பார்க்கவே ஆச்சரியத்துக்கும் மேலாக ஏதாவது வார்த்தை உள்ளதா என்று தேட வேண்டும் போல் இருந்தது. அவனுக்கு பூங்குதையம்மாள் மீண்டும் தன் சங்கிலி கொடியிலிருந்து இன்னொரு சாவியை கொண்டு அந்த கதவை திறந்தாள். திறந்து அறையினுள் ஒரு 10 அடி நடந்து சென்றன. அவர்கள் அந்த கதவை தாண்டி எடுத்து வைத்த இடத்தில் சிறிதளவு நீர் நிறைந்திருந்தது. அவர்கள் அந்த அறையினுள் செல்ல நீரின் அளவு அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர்கள் முன்னோக்கி செல்ல செல்ல நீர் முழங்கால் வரை வந்துவிட்டது. பிறை, இதுதான் நம்ம வில்வநாதர் லிங்கம் என்று கூறி லிங்கத்தை காட்டி நகர்ந்தாள் பூங்குதை அம்மாள். பிறையின் கண்கள் அவள் காட்டிய திசையில் திரும்பிய மறுகணம் ஆச்சரியத்தில் அகல விரிந்தன. திட்டம். அவன் திரும்பி பார்த்த அந்த இடத்தில் முழங்கால் அளவுள்ள நீரினுள் 6 அடியில் பஞ்சலோகத்தினால் ஆன லிங்கம் வைக்கப்பட்டிருந்தது. பார்த்த மாத்திரத்தில் மெய்சிலிர்த்து உடலெங்கும் குருதி வேகமாய் பாய ஆரம்பித்தது பிறைக்கு. பிறையின் கைகள் அவனையும் அறியாமல் லிங்கத்தை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டிருந்தது. அந்த எண்ணெய் விளக்குளியில் வில்வநாதர் தெய்வீக ஒளிக்கமல திவ்ய தரிசனம் புரிந்து கொண்டிருந்தார். தம்பி, நாம் இப்ப நிற்கிற இடம் வில்வநாதர் கோவில் கிணற்று பகுதி. இங்கிருந்தான் கர்ப்பகிரக சுனைக்கு நீர் போகும். நம்ம தோப்பு வீட்டிலிருந்து வில்வநாதர் கோவிலுக்கு சுரங்கமா? இந்த ரகசிய சுரங்க வழிய யார் உருவாக்கியது என்று கேட்டான் பிறை. உங்க அப்பா இறந்து காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சடையசாமி நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நான் அவர்கிட்ட உங்க அப்பா என்கிட்ட சொன்ன உண்மைகளை எல்லாம் சொன்னேன். அவர் தோப்பு வீட்டுக்கு வந்து உங்க அப்பா புதைச்சி வச்ச லிங்கத்தை தோண்டி எடுத்தாரு. நான் சடையசாமி கிட்ட வில்வநாதர் லிங்கத்தை கோவிலையே வச்சிடலாம்னு சொன்னேன். ஆனா அவரு லிங்கத்தை கோவில வச்சா பாதுகாப்பா இருக்காது. காரணம், பொக்கிஷம் இல்லாத இடத்துல சூரியநாகமும் சந்திரநாகமும் இருக்காது. வில்வநாதர் பஞ்சலோக லிங்கத்துக்கு காவலே அந்த 2 நாகங்கள் தான். எப்போ பொக்கிஷம் கோவிலுக்கு வந்து சேருதோ அப்பதான் கோவிலுக்கு நாகபலம் கிடைக்கும். அதுவரைக்கும் இந்த பஞ்சலோக லிங்கத்தை யார் கண்ணிலையும் படாம நாம தான் பத்திரமா பாதுகாக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, லிங்கம் நம்ம வீட்டுல இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல. காரணம், பசுபதிக்கு லிங்கமும் பொக்கிஷமும் நம்ம வீட்டுல இருக்கிறதா சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. லிங்கம் 6 அடியில் இருக்கிறதால சாதாரணமா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும் போது மத்தவங்களுக்கு தெரிய வர வாய்ப்புகள் அதிகம். அதனால அவரு தான் ஒருத்தரை இந்த முழு சுரங்கத்தையும் ஏற்படுத்தினாரு. அப்புறம் சடையர் சாமியும் சாஸ்திரி நான் 3 பேரும் சேர்ந்து லிங்கத்தை இங்க கொண்டு வந்து வச்சிட்டோம். லிங்கம் இங்க இருக்கிற விஷயம் எங்க 3 பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று வில்வநாதர் கோவில் ரகசியங்கள் அனைத்தையும் பிறையிடம் சொல்லி முடித்தாள் பூங்கோதையம்மாள். அம்மா, அது எப்படி சடையசாமி ஒருத்தரால இந்த முழு சுரங்கத்தையும் உருவாக்க முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? என்னால நம்ப முடியல என்று கேட்டான் பிறை. சிவ சித்தர்களின் சக்தியை பத்தி உனக்கு தெரியல தம்பி, அதனாலதான் நீ இப்படி கேக்குற. அவங்க கிட்ட மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கு. அதை நம்மால சாதாரணமா உணர முடியாது. அவர்கள் எல்லாம் யோகிகள், ஞானிகள். அவர்களால் எதுவுமே செய்ய முடியும் என்று கூறினாள் பூங்குதி அம்மாள். பிறை அந்த இடத்தை சுற்றி தன் பார்வையை ஓடவிட்டான். அந்த இடம் முழுவதும் கற்களால் குடைந்து உருவாக்கப்பட்டதை போல் இருந்தது. தண்ணீர் தேங்கியிருப்பதால் ஆங்காங்கு கற்சுவற்றில் பாசம் படிந்திருந்தது. அந்த இருள் நிறைந்த இடத்தில் 2 தூண்டு விளக்கு மட்டும் மங்களாக ஒளிவீசி கொண்டிருந்தது. ஆங்காங்கு காய்ந்த பூக்கள் தண்ணீரில் ஊறி சிதறி கிடந்தன. இவர்கள் வந்த வழிக்கு எதிரான திசையில் இன்னொரு வழி இருப்பதாய் தென்பட்டது. பிறை அந்த வழியை சென்று எட்டி பார்த்தான். ஒரு பொந்து போல் தெரிந்தது. அதில் தன் தலையை நுழைத்து எட்டி பார்த்தவன் எதிரில் கிணற்றின் சுற்றுப்பகுதி தெரிவதை உணர்ந்தான். அந்த பொந்தில் மேலே தலை தூக்கி பார்த்தவனால் வானத்தை பார்க்க முடிந்தது. பின் கீழ் நோக்கி பார்த்தவன் கிணற்றில் தண்ணீரை பார்த்தான். தண்ணீர் மிக குறைந்த அளவில் தேங்கியிருந்தது. அந்த இடம் வில்வநாதர் கோவில் கிணறு என்பதை அவனுக்கு நன்கு உணர்த்தியது. பின் மீண்டும் அவன் வில்வநாதர் லிங்கம் இருக்கும் இடத்துக்கு வந்தான். அங்கு பூங்குதையம்மாள் நின்று கொண்டிருந்தாள். அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கை பார்த்தால் எண்ணெய் குறையாமல் இருந்தது. யாரோ தினமும் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு செல்வதாய் உணர்ந்தான். ஆனால் அவன் அதை தன் தாயிடம் பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. பின் அவர்கள் அந்த அறையை பூட்டிவிட்டு மீண்டும் அந்த சுரங்கத்தின் வழியாக நடந்து தோப்பு வீட்டுக்குள் வந்து சேர்ந்தனர்.
பின் அந்த நிலத்தடியில் செல்லும் கதவை பூட்டிவிட்டு ஜமக்கலத்தை மேலே விரித்து போட்டு கட்டிலை இழுத்து முன்னர் இருந்த இடத்தில் போட்டுவிட்டு தோப்பு வீட்டின் முன்கதவை பூட்டி சாவியை எடுத்து பூங்குதை அம்மாளின் சங்கிலியில் கோர்த்து கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தன. அப்போது அவர்கள் செய்கையெல்லாம் ஒன்றுவிடாமல் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு உருவம் வீட்டின் பின்புற நிழலிலிருந்து வெளிப்பட்டது. அது குதிரை வண்டிக்காரன் இசக்கி. மீண்டும் ஒருமுறை முன்னோக்கி செல்வோமா? ஃபிளாஷ்பேக். அண்ணாமலையாரிடம் இசக்கியை வேலைக்கு சேர்த்துவிட்டதே பசுபதிதான். வில்வநாதர் கோவில் ரகசியங்களை தெரிந்து கொள்ள விரும்பிய பசுபதி இசக்கியை அண்ணாமலையார் வீட்டில் வண்டிக்காரனாக சேர்த்து விட்டான். பெரும்பாலும் வில்வநாதர் கோவில் ரகசியங்கள் அனைத்தும் இசக்கி யாருக்கும் தெரியாமல் அண்ணாமலையார் பேசுவதை ஒட்டு கேட்டு அதனை பசுபதியிடம் கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். அதனால்தான் பசுபதிக்கு தோப்பு வீட்டின் மேல் ஒரு சந்தேகம் உண்டாவதற்கு காரணமாய் அமைந்தது. இசக்கி பசுபதியிடம் தோப்பு வீட்டில் அண்ணாமலையாருக்கு சடையர் சாமிக்கும் சாஸ்திரிகளுக்கு நிறைய கலந்துரையாடல் நிகழ்வதாகவும் அவர்கள் ஏதோ அந்த வீட்டில் மறைத்து வைத்திருப்பதாகவும் இசக்கி கொடுத்த தகவலின் பெயரால்தான் பசுபதி பூங்குதை அம்மாளின் தம்பி என்ற உரிமையோடு அந்த வீட்டை தன் பெயரில் எழுதி கொடுக்க வேண்டும் என்று பூங்குதை அம்மாளை வற்புறுத்தி வந்தான். பசுபதிக்கு தோப்பு வீட்டின் மேல் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் இவ்வளவு பெரிய லிங்கத்தையே மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது இசக்கி வந்து பசுபதியிடம் சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு புரிந்தது. இதனை இருவரும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பசுபதிக்கு இந்த விஷயம் பேரதிர்ச்சியாயிருந்தது. தோப்பு வீட்டை பூட்டிவிட்டு பூங்குதை அம்மாளும் பிறையும் சாவியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது மணி மாலை 6 தொட்டிருந்தது. பூவத்தா வீட்டின் பின்புறம் இருந்த இடத்தில் களை செடிகளை பறித்து கொண்டிருந்தாள். என்னங்கம்மா, வெளியே போயிட்டீங்களா? மதிய சாப்பாடு கூட வரல என்று கேட்டாள் பூவத்தா. சும்மா தோட்டத்து பக்கம் போயிட்டு வரோம், உனக்கு நேரமாச்சு வீட்டுக்கு கிளம்பிக்க. மதியம் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கும்ல, அது போதும் எங்களுக்கு, காலையில் நேரத்தில் வந்துரு என்று கூறி பூவாத்தாவை வீட்டுக்கு அனுப்பினாள் பூங்குதை அம்மாள். பின் பூங்குதை அம்மாளும் பிறையும் சோஃபாவில் வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தன. மனதில் மீதமிருந்த சந்தேகங்களையெல்லாம் தன் தாயிடம் கேட்க ஆரம்பித்தான் பிறை. ஆனால் அங்கு பசுபதியும் இசக்கியும் புதிதாய் ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்ததை பாவம் பிறையும் பூங்குதை அம்மாளும் அறிந்திருக்கவில்லை. மறதி பிறை தன் வீட்டினுள் நுழைந்தவுடன் சிறிது நேரம் சோஃபாவில் அமர்ந்துவிட்டு பின் நேராக பூஜை அறையின் பக்கத்தில் மாட்டியிருந்த தன் தந்தையின் புகைப்படத்தின் முன் நின்றிருந்தான். அண்ணாமலையாரின் புகைப்படம் நன்றாக துடைக்கப்பட்டு அவர் நெற்றியில் விபூதி குங்குமம் இடப்பட்டு சாமந்திப்பூ மாலை தொங்கவிடப்பட்டிருந்தது. பிறை தன் தந்தையின் புகைப்படத்தை எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தான் என்று தெரியவில்லை. அவன் தாய் வந்து தோலை தொட்டபோதுதான் சுயநினைவுக்கு வந்தான். அம்மா, அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருந்துச்சு? வில்வநாதர் கோவில் பொக்கிஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது பிறை. இதை பத்தி முழுசா சடையர்சாமிக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஏதும் யோசிக்காம இப்போ நிம்மதியா தூங்கு. காலையில நாம வில்வநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்று கூறிவிட்டு உறங்க சென்றாள். அம்மா, நான் சடையப்பன் சாமியை பார்க்கணும் என்றவனை திருக்கிட்டு திரும்பி பார்த்தாள் பூங்குதை அம்மாள். தம்பி, எல்லாம் நேரம் வரும்போது தானா நீ அவரை சந்திப்ப, அது கண்டிப்பா நடக்கும் என்று கூறிய தன் தாயை புதிரோடு பார்த்தான் பிறை. பின் இருவரும் அவரவர் அறைகளுக்கு உறங்க சென்றனர். நீண்ட நேரம் புரண்டும் தூங்கவில்லை பிறை. கட்டிலில் படுத்து அன்று நடந்தவையெல்லாம் எண்ணி பார்த்தபோது பிறைக்கு உடம்பெல்லாம் செல்லிட்டது. நம் குடும்பத்தில் தான் எத்தனை ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. வில்வநாதர் கோவிலிங்கம் எத்தனை ஒளிக்கமல வீட்டிருந்தது, அதுவும் அவ்வளவு ரகசியமான சுரங்கப்பாதை நம் தோப்பு வீட்டில். இதனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எப்படியாவது அந்த பொக்கிஷத்தையும் கண்டுபிடித்து பின் லிங்கத்தையும் பொக்கிஷத்தையும் வில்வநாதர் கோவிலில் திரும்ப வைக்க வேண்டும். அது நம்மால் முடியுமா என்று அனைத்தையும் எண்ணியவாறே அவனையும் அறியாமல் உறங்கி போனான் பிறை. அதே நேரத்தில் பசுபதி வீட்டில் நாம ரொம்ப கெடுதல நெருங்கிட்டோம் இசக்கி. பாத்தியா, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த லிங்கமும் பொக்கிஷமும் அந்த தோப்பு வீட்டுலதான் இருந்திருக்கு. நான் கேட்டப்ப கொடுக்காம இவங்க திருடி ஊருக்கு தெரியாம வச்சிருக்காங்க. இத சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி தோப்பு வீட்டு கதவை உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துடணும் என்று கோபம் பொங்க கூறினான் பசுபதி. சரிங்கய்யா, நான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேலைக்காரன் நடிச்சதுக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. இனி அந்த லிங்கமும் பொக்கிஷமும் நமக்குதா என்று கூறிய இசக்கியை சூட்சமாய் பார்த்து சிரித்தான் பசுபதி. மணி கிட்டத்தட்ட 12 தொட்டிருக்கும். பூம்பொழில் கிராமமே இருட்டில் மூழ்கி இருந்தது. அப்போது பிறையின் தென்னந்தோப்பில் இரண்டு உருவங்கள் யாரும் அறியாமல் பதுங்கி பதுங்கி தோப்பு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அந்த உருவங்கள் பசுபதியும் இசக்கியும் தான். அவர்கள் கைகளில் பெரிய கோடாரி, மண்வெட்டி, டார்ச் லைட், மேலும் சில ஆயுதங்கள் இருந்தன. தோப்பு வீட்டை அடைந்த அந்த இரண்டு உருவங்கள் தோப்பு வீட்டின் கதவுகளை உடைக்க தொடங்கின. இதனை அறியாமல் பிறையும் பூங்குதை அம்மாளும் ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருந்தன. பொழுதும் விடிந்தது. அதிகாலையில் பூங்குதை அம்மாள் பிறையை பதற்றமாய் வந்து எழுப்பினாள். சீக்கிரம் வாப்பா, நம்ம தோப்பு வீட்டு முன்னாடி பசுபதியும் இசைக்கியும் செத்து கிடக்கிறாங்க என்று அவள் கூறிய வார்த்தைகளில் எழுந்தான் பிறை. இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் கூட எழுந்தது பிறைக்கு. அவனால் அவன் காதுகளை நம்ப முடியவில்லை.
அது சரி, இதுவரை நடந்தவையெல்லாம் நம்ப முடியாத நிகழ்வுகளாகவே இருந்தன. ஆனால் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்திதான் என்று எண்ணியவன் பின் சட்டென்று தன்னை இயல்பு நிலைக்கு வரவழைத்து கொண்டு படுக்கையிலிருந்து அவசரமாய் எழுந்து தோப்பு வீட்டை நோக்கி விரைந்து ஓடினான். பூங்கோதை அம்மாளும் அவன் பின்னால் ஓடினார். ஆனால் அவர்கள் அந்த இடத்துக்கு செல்வதற்குள் அங்கு சிறு கூட்டமே கூடிவிட்டது. வாயில் நுரைத்தள்ளி இறந்து கிடந்தன. அவர்கள் உடல் எங்கும் நீல நிறமாய் காணப்பட்டது. அவர்கள் அருகில் கோணிப்பை, கத்தி, கடப்பாறை, சுத்தியல் எல்லாம் சிதறி கிடந்தது. இறந்து கிடந்த பிணங்களை பார்த்தவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இது பாம்பு கடிதான் என்று பேசிக் கொண்டன. விஷயம் அறிந்து இசக்கை வெட்டினரும் பசுபதியின் உறவினர்கள் எல்லாம் வந்து பிணத்தை சுற்றி அழுது புலம்பிக் கொண்டிருந்தன. ஊர் மக்கள் அனைவரும் சந்தேகமாய் பூங்குதியம்மாள் தோட்டத்தில் வந்து செத்து கிடக்கிறார்கள் என்று தனக்கு தெரிந்த வதந்திகளை பரப்பிய வண்ணம் இருந்தன. அதற்குள் அங்கு மக்கள் கூட்டம் வெகுவாய் வர ஆரம்பித்து விட்டது. கிராமத்து வைத்தியர்களும் வந்து பார்த்துவிட்டு பாம்பு கடி என்று உறுதி செய்து சென்றனர். இதையெல்லாம் பார்த்து நின்று கொண்டிருந்த பூங்குதை அம்மாள் சட்டென்று வேகமாய் பிறையை அழைத்து கொண்டு வீட்டினுள் சென்றாள். பிறைக்கும் பூங்குதை அம்மாளுக்கு அங்கு என்ன நடந்திருக்கும் என்று நன்றாக யூகிக்க முடிந்தது. பிறை, நீ இப்பவே திருநெல்வேலி கிளம்பு. போலீஸ் வந்து ஏதாவது விசாரிக்கிறதுக்குள்ள நீ திருநெல்வேலி கிளம்பி ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் நம்ம தோப்பு வீட்டு முன்னாடி செத்து கிடக்கிறதுனால நமக்கு தான் விசாரணை அதிகமாக இருக்கும். போலீஸை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ இந்த பிரச்சனையில் ஈடுபட்டா அப்புறம் உன்னோட வேலையெல்லாம் கெட்டு போயிடும். இன்னும் உனக்கு இங்கே நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு. மீறி போலீஸ்காரங்க உனக்கு கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ இங்கே வந்த விஷயம் எனக்கு இசக்கிக்கு பூவாத்தாவுக்கு தான் தெரியும். இசக்கி இறந்துட்டா. பூவாத்தா வாயை திறக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். பசுபதி இறந்துட்டா. இனி எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் கண்ணிலையும் படாமல் நீ இங்கிருந்து கிளம்பு. இனி எனக்கும் நம்ம விமலாதர் கோவிலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக போலீஸ் வந்து உன்னை இங்கே பார்த்தா உன் மேலே சந்தேகப்பட்டு விசாரணை முடிவு வரைக்கும் இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று பதட்டமாய் பிறையின் பெட்டியை எடுத்து அவன் துணிகளை அடுக்க ஆரம்பித்தாள். உடனே பூங்குதை அம்மாள் தனக்கு தெரிந்த வாடகை வண்டி ஒன்றை தொலைபேசியில் பேசி வரவழைத்து பிறையை அவசரமாய் அதில் ஏற்றி பூம்பொழில் பேருந்து நிறுத்தத்திற்கு அனுப்பி வைத்தாள். அம்மா கூறுவதுதான் சரி என்று எண்ணிய பிறை தன் பைகளை எடுத்துக்கொண்டு அவசரமாய் திருநெல்வேலி பஸ்ஸில் சைரன் ஒளியோடு போலீஸ் ஜீப் பூமொழில் ஊருக்குள் நுழைவதற்கும் பிறையுடன் திருநெல்வேலி பஸ் பூமொழில் கிராமத்தின் எல்லையை கடப்பதற்கும் சரியாயிருந்தது. ஆனால் பசுபதியும் இசக்கியும் இறந்த அதிர்ச்சியிலும் பிறையை போலீஸ் கண்ணில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனும் பதற்றத்திலும் நாகபஞ்சமி விழாவிற்காக அழைக்க வந்த ஊர் மக்கள் பிறையை பார்த்துவிட்ட விஷயத்தை பூங்குதை அம்மாளும் பிறையும் மறந்தே போய்விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். திருச்செந்தூர் திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பில் இறங்கியவன் அவசரமாய் அவுட்ஹவுஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கிராமத்தில் என்ன நடந்திருக்குமோ என்ற கவலை அவனுக்கு அதிகமாய் இருந்தது. தன் தாயை அங்கு தனியாக விட்டு வர அவனுக்கு மனசே இல்லை. ஆனாலும் வேறு வழியில்லை என்று மனதிற்குள் வெகுவாய் குழம்பியவனாய் அவுட்ஹவுஸை அடைந்தான் பிறை. அனைவரும் கோவிலுக்கு உழவார பணிக்காக சென்று விட்டன. அவுட்ஹவுஸ் சென்ற முதல் வேலையாக பூங்குதை அம்மாளுக்கு போன் செய்து பேசினான் பிறை. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. போலீஸ் வந்து பிணங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஊர்க்காரங்களை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். என்கிட்டயே வந்து விசாரிச்சாங்க. பார்த்தாங்க நான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதுதானே தம்பி உண்மை. நம்ம தூங்கி எந்திரிச்சு பார்த்தப்ப அவங்க நம்ம தோப்பு வீட்டுக்கு முன்னால் செத்து கிடந்தாங்க. அப்போது அவங்களே ஏதோ எடுக்க இங்கே வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. நான் அப்படி தான் போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இது பாம்பு கடின்னு சந்தேகம் இருக்கிறதுனால யாரையும் அவங்க கைது பண்ண மாட்டாங்க. அது உறுதியாகிற வரைக்கும் ஊருக்குள்ளே இருந்து வெளியே போகக்கூடாது. அது பரவாயில்ல தம்பி. இல்லைனா மட்டும் நான் எங்கே போக போகிறேன்? ஆனால் உனக்கு அப்படி கிடையாதுல்ல என்றால் பூங்குதை அம்மாள் தைரியமாக. அப்போதுதான் பிறைக்கு மனதுக்கு நிம்மதியாக இருந்தது. பின் தன் தாயிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தான். அப்படியே காலை உணவை அருந்துவிட்டு கட்டிலில் சாய்ந்து உறங்கி போனான். யமுனாவும் ரிஷியும் தான் அவனை எழுப்பினார்கள். கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்தான் பிறை. என்னடா ஊருக்கு போயிட்டு ஒரே நாள் திரும்பி வந்துட்ட என்று கேட்டான் ரிஷி. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, உழவர பணிக்கு போயிருக்கீங்க என்று ரிஷியிடம் திரும்ப கேள்வி கேட்டான் பிறை. அவனுக்கும் பூம்பொழில் நடந்தவைகளை யமுனாவிடமும் ரிஷியிடமும் கூற இது நல்ல நேரம் இல்லை என்று மனதிற்கு பட்டது. அது ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் இருந்துச்சு, அதனால மத்தியானம் வர வேலை செய்யலாம்னு. நீ எப்போ வந்த? மணி 3 போகுது. வா போய் சாப்பிடலாம், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு என்று கூறினான் ரிஷி. சரிடா வா போகலாம் என்று அனைவரும் டைனிங் டேபிள் நோக்கி சென்றன. பிறை யமுனாவை பார்த்து நல்லா இருக்கீங்களா யமுனா, கோவில் வேலையெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டான். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி திருச்செந்தூர் போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். எப்படியும் அடுத்த வாரம் உழவர பணியெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஊருக்கு போக கிளம்பிட்டுருப்பீங்கன்னு ரிஷி சொன்னார். அதனால இந்த வாரம் ஒரு ட்ரிப்பு போகலாம்னு யோசித்தோம். அது சரி, இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்பீங்க என்று கேட்டாள் யமுனா. கம்மிங் வெட்னஸ்டே, இல்லாமல் அடுத்த வெட்னஸ்டே கிளம்புறோம் என்றான் ரிஷி. ஓகே, எப்படியும் நாகபஞ்சமி முடிஞ்சுதான் கிளம்ப போறீங்க.
நம்ம நெல்லையப்பர் கோவில நாகபஞ்சமி விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க என்றாள். எப்போ நாகபஞ்சமி? கமிங் மண்டே இல்லாமல் நெக்ஸ்ட் மண்டே என்றாள் யமுனா. பின் அனைவரும் திருச்செந்தூர் செல்ல ஆயத்தமானார்கள். அவர்களை அழைத்துச் செல்ல ரிஷி ஏற்பாடு செய்திருந்த வேன் வந்து வாசலில் நின்றது. அனைவரும் அவரவர் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வேனில் வந்து அமர்ந்தன. வேன் திருச்செந்தூரை நோக்கிச் செல்ல ஆரம்பித்தது. வேனில் அனைவரும் மிகவும் உற்சாகமாய் பாடல்கள் பாடிக்கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் மகிழ்ச்சியாய் இருந்தன. பிறையை தவிர கடந்த 2 நாட்களாய் நடந்த நிகழ்வுகள் அவனை அந்த கொண்டாட்டங்களிலிருந்து தள்ளியே வைத்தது. அன்று இரவு திருச்செந்தூரை அடைந்த அவர்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்துவிட்டு காலையில் கடற்கரையில் சென்று சூரிய உதயத்தை பார்த்துவிட்டு குளித்து கிளம்பி திருச்செந்தூர் முருகனை தரிசித்தன. ராஜகோலத்தில் முருகன் திவ்யமாய் காட்சியளித்தார். சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்துவிட்டு பின் கடற்கரையை நோக்கிச் சென்றன. கடற்கரை மணலில் அமர்ந்திருந்தன பிறையும் யமுனாவும். ஊருக்கு போய் அம்மாவை பார்த்து ஏதாவது விஷயங்கள் கேட்டீங்களா என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் யமுனா. பிறை யமுனாவிடம் நடந்த அனைத்து விஷயங்களும் கூறினான். யமுனா அதிர்ச்சியில் கண்களை சுற்றுமுற்றும் பதற்றமாய் ஓடவிட்டாள். இத்தனை ரகசியங்கள் அவள் வில்வநாதர் கோவிலை பற்றி அறிந்திராதவை. அவள் லிங்கத்தை திருடியது அண்ணாமலையார் என்பது வரை மட்டும் அறிந்திருந்தாள். அதுவரை மட்டுமே அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் எத்தனை ரகசியங்கள் அவளிடம் மறைக்கப்பட்டிருக்கிறது! அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் கடல் அலைகளையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். வில்வநாதர் கோவிலில் இத்தனை ரகசியங்களுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருப்பது அவளுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணியவள் பிறையிடம், எதற்கும் கவலைப்படாதீங்க, நடந்தது நடந்துச்சு, இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று அவனுக்கு தைரியம் கூறினாள். பின் கடற்கரையில் சிறிது கால்களை நனைத்து நின்றவர்கள் மாலை 5 மணிக்கு மீண்டும் திருநெல்வேலி நோக்கி சென்றனர். அவர்கள் திருநெல்வேலியை அடைய நடு இரவாகிவிட்டது. திங்கட்கிழமை காலை பயணக்கலைப்பால் அனைவரும் சிறிது தாமதமாகவே எழுந்தனர். பின் குளித்து கிளம்பி வழக்கம் போல் உழவாரப் பணியில் ஈடுபட்டன. இன்னும் அவர்களுக்கு மணிமண்டபமும் தாமிர அம்பலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் மட்டும் மீதம் இருந்தன. குறித்த நேரத்திற்கு முன்னதாகவே பணிகளை முடித்துவிட்டாலும் அடுத்த புதன்கிழமை வரை தங்கிவிட்டு செல்லவே அனைவரும் விரும்பினார்கள். மணிமண்டபத்தை சுத்தம் செய்ய தண்ணீர் எடுத்துக்கொண்டு வர ரிஷியும் பிறையும் கிணற்றுக்கு சென்றன. பிறை, ஊர்ல போய் அம்மா கிட்ட உண்மையெல்லாம் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பின, ஆனா ஒரு நாள் திரும்பி வந்துட்டேன். என்னடா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? வந்ததுலேருந்தே உன் முகம் சரியில்லை, நீ கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறமா கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன் என்று கேட்டான் ரிஷி. நானே இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் என்று பூம்பொழியில் நடந்தவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் ரிஷியிடம் கூறினான் பிறை. அனைத்தையும் கேட்க கேட்க ரிஷியின் புருவங்கள் அவளுக்கு அதிர்ச்சியாயிலும் ஆச்சரியத்தாலும் உயர்ந்து கொண்டே இருந்தது. வெள்ளை நாகம் பிறை கூறியதை ஏதோ திகில்படம் பார்ப்பதைப் போல கேட்டுக்கொண்டிருந்தான் ரிஷி. என்னடா நடக்குதுங்க, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். இத்தனை நாள் உங்கள் அம்மா எல்லா ரகசியங்களையும் எவ்வளோ பத்திரமா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. நீ முதல்ல என் கிட்ட வந்து நடக்கிறது எல்லாம் புதிராக இருக்குன்னு என் கிட்ட சொன்னப்ப நான் அதை பெருசாக நம்பலை. ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ஐ எம் ஃபீலிங் டிவைன். கண்டிப்பாக ஏதோ சக்தியினால தான் இதெல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் ஏதோ தெய்வீக காரணம் இருக்கும் போல தெரியுது. அது சரி, பசுபதி இசக்கியும் பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்கன்னு சொன்னியே, தட் மீன்ஸ் அவங்க லிங்கத்தை எடுக்க வந்ததால இதெல்லாம் நடந்திருக்குமோ என்று கேட்டான் ரிஷி. அப்படிதான் என்னோட ப்ரெடிக்ஷன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் ஏதா இருந்தாலும் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு கிணற்றுக்குள் கயிறை கட்டி குடத்தை போட்டவன், ரிஷி அங்கே பாரு வெள்ளிநாகம் என்று பெருங்குரல் எடுத்து அலறினான் பிறை. கிணற்றுக்குள் பிறை காட்டிய இடத்தில் பார்த்த ரிஷி, எங்கடா, என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே என்று கேட்டுக்கொண்டே கிணற்றுக்குள் சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்லா பாருடா, நான் இப்போதான் பார்த்தேன், இப்போதான் நல்ல வெளிச்சத்தோட தண்ணிக்குள்ளே இருந்து வந்துச்சு என்றான் பிறை பதட்டமாக. இல்லை பிறை, என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலடா என்று கூறிய ரிஷி பிறையின் முகத்தை உற்று நோக்கினான். இன்னும் இந்த ரகசியங்கள் முடியவில்லை, தொடரப்போகிறது என்பதை பிறையின் முகமும் அவன் வெள்ளை நாகம் என்று கத்திய தொனியும் ரிஷிக்கு உணர்த்தியது. பின் 2 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உழவரப் பணியிலேயே கழிந்தன. அன்று வியாழக்கிழமை இரவு பூங்கொதை அம்மாளிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தான் பிறை. பசுபதி இசக்கியும் பாம்பு கடிச்சுதான் இறந்தாங்கன்னு பிரேத பரிசோதனையில் உறுதியடிச்சு தம்பி. அதனால போலீஸ் இந்த கேஸை முடிக்கிறதா பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இருந்த சமயத்தில் நீங்கள் இருந்தது போலீஸ்காரங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. யாரும் நம்ம ஊர்க்காரங்க போய் சொல்லிட்டாங்க. நேற்று போலீஸ்காரங்க வந்து என்னை விசாரித்தாங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மட்டும் பாம்பு கடி இல்லைன்னு வந்தால் கண்டிப்பாக உங்கள் பையன் நாளைக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பசுபதியும் இசக்கியும் பாம்பு கடியில் தான் இறந்தாங்கன்னு உறுதி ஆயிடுச்சு. அதனால கேஸை முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு தம்பி என்று பெருமூச்சு விட்டாள் பூங்கொதை அம்மாள். இனி எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நிம்மதியாக உன் வேலையை பார்க்கலாம் என்று கூறினாள் பூங்கொதை அம்மாள். அம்மா, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் வெள்ளை நாகத்தை பார்த்தேன் என்று தயங்கி தயங்கி கூறினான் பிறை.
என்ன தம்பி, எப்போ, எங்க பார்த்த என்று பதட்டத்துடன் கேட்டாள் பூங்கோதை. அது வந்து நான் நம்ம ஊருக்கு வந்த நாள் நம்ம வாழத்தொப்புக்கு போனேன்ல, முதன் முதலாக அங்கேதான் வெள்ளநகத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் இங்கே வில்வநாதர் கோவில் கிணத்துல தண்ணி சேர்ந்து ஏதோ பளிச்சுன்னு ஒரு ஒளி மாதிரி வந்துச்சு. அப்போது நான் அதை சரியாக கவனிக்கல. ஆனால் திரும்பவும் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே கிணத்துல வெள்ளநகத்தை பார்த்தேன் என்று நடந்தவை அனைத்தையும் அவன் தாயிடம் கூறினான். எதிர்முனையில் அப்படி ஒரு அமைதி. ஹலோ, ஹலோ, அம்மா லைனில் இருக்கீங்களா என்று இரண்டு மூன்று முறை கூறினான் பிறை. பின் சிறிது நேரத்தில், ஒரு நிமிஷம் இரு தம்பி, நான் திரும்ப ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு எதிர்முனையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பிறைக்கு தான் அவசரப்பட்டு கூறிவிட்டமோ அம்மா பயந்து விட்டார்களோ என்ற பெருங்கவலை மனதிற்குள் எழுந்தது. இதற்கு பயந்துதான் அவன் தன் தாயிடம் எதுவும் கூறாமல் இருந்தான். இவ்வாறு பிறை பலவாறாய் சிந்தித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் அவனது அலைபேசி அழைத்தது. மறுமுனையில் பூங்கோதை அம்மாள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தம்பி, நாளைக்கு சடையசாமி வராரு, உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு என்றாள். பிறை இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சரிம்மா, அப்போ நான் கிளம்பி ஊருக்கு வரட்டுமா? இல்லை தம்பி, அவர் உன்னை பார்க்க திருநெல்வேலிக்கு வராரு என்று கூறியவளை ஆச்சரியம் தாளாமல் கேட்டான் பிறை. எதுக்குமா, என்ன பார்க்கணும்னா நான் வேணும்னா கிளம்பி ஊருக்கு வர, அவருக்கு எதுக்கு வீண் அழைச்சல் என்று கூறினான் பிறை. அவரே நெல்லையப்பர் கோவில் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு என்று கூறினாள் பூங்கோதையம்மாள். திடுக்கிட்ட பிறை, என்னம்மா திடீர்னு சொல்றீங்க, ஏதாவது பிரச்சனையா, எப்போ வராரு, எத்தனை மணிக்கு என்று பரபரப்பாய் கேள்விகளை அடுக்க தொடங்கினான். அவர் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, நீ வழக்கம் போல கோவிலுக்கு போய் உன் வேலைகளை பாரு, அவராக வந்து உன்னை எப்படியும் சந்திப்பாரு என்றாள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத பிறை மனதில் பல கேள்விகளுடன் அன்றைய நாளில் நடந்தவை எல்லாம் நினைத்து கொண்டு அவுட்டோர் சோஃபாவில் அமர்ந்து சிறிது நேரம் தொலைக்காட்சியை வெறித்து கொண்டிருந்தான். அவனுள் பல கேள்விகள், பல எதிர்பார்ப்புகள், பல புதிர்கள் அனைத்தையும் பற்றி எண்ணியவனாய் அப்படியே சோஃபாவில் உறங்கி போனான். விளக்கம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ரிஷி வந்து பிறையை எழுப்பினான். தூக்கம் கலைந்து எழுந்து பிறை தான் இரவு சோஃபாவிலேயே படுத்து உறங்கி போனது நினைவுக்கு வந்தவனாய், நேற்று டிவி பார்த்துட்டு இங்கே படுத்திருந்தேன், அப்படியே தூங்கி போயிட்டேன்டா என்றான். சரி, சீக்கிரம் போய் குளிச்சு கிளம்பு, மார்னிங் டிஃபன் ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு புடி பிடிக்கலாம் என்று உற்சாகமாய் கூறினான் ரிஷி. சடையசாமி வந்தால் கண்டிப்பாக அந்த பொக்கேஷன் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பாவுக்கு நடந்த நிலைமைகளை எல்லாம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல எண்ணங்களுடன் குளித்து முடித்து தயாராகி டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் பிறை. காலை டிஃபன் நெய் தோசையும் வெங்காய சட்னியும் சாப்பிட்டு அனைவரும் கோவில் பணிக்காக கிளம்பி சென்றனர். இன்னும் அவர்களுக்கு 3-4 நாட்களே மீதமிருந்த நிலையில் அனைவரும் வேலையில் மும்முரமாய் ஈடுபட்டு கொண்டிருந்தன. பிறை மட்டும் சடையசாமியை எதிர்பார்த்து அடிக்கடி வாசலுக்கு வருவதும் போவதுமாய் இருந்தான். உச்சி வேலை வந்துவிட்டது. உணவருந்த அனைவரும் அவுட்டோர் சென்றனர். ஆனால் பிறை மட்டும் செல்லவில்லை. அந்த நேரத்தில் சடையசாமி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணி மதிய உணவை கோவிலேயே சாப்பிட்டான். மதியம் கோவிலில் கொடுத்த பிரசாதத்தையே சாப்பிட்டுவிட்டு கோவிலேயே இருந்தான். உணவிற்கு பிறகு அனைவரும் மீண்டும் தன் வேலையை தொடங்கின. யமுனாவும் பிறையுடன் தான் இருந்தாள். பூங்குதை அம்மாள் தொலைபேசியில் பேசியதையெல்லாம் யமுனாவிடமும் ரிஷியிடமும் கூறியிருந்தான் பிறை. அவர் எப்போ வருவார்னு எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை, கோவில் வேலை இருக்காது, நம்ம எல்லாருமே அவுட்டோர்ஸ் போய் பார்ப்போம், அப்போ அவர் அந்த நேரத்தில் கோவிலுக்கு வந்தால் என்ன பண்ணுறது என்றான் ரிஷி. அவர் கண்டிப்பாக வருவார், நாம் எங்கே இருந்தாலும் அவர் வந்து நம்மளை சந்திப்பார் என்றாள் யமுனா. இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருந்தன. அப்போது நீலகண்ட சாஸ்திரிகள் அங்கு வந்தார். பிறை, நீ யாரையும் எதிர்பார்த்து காத்திருப்பதை போல இருக்கு என்று கேட்டார். அது வந்து சாஸ்திரிகளே என்று சற்று தயங்கியவன், தன் தாய் தன்னிடம் கூறியதை இவரிடம் சொல்லலாமா என்று யோசித்தவன், இது சரியான நேரம் அல்ல, பிறகு சொல்லிக்கொள்ளலாம் என்று எண்ணி, எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தர் என்னை பார்க்கணும்னு வரதா சொல்லியிருக்காரு, அவரை எதிர்பார்த்து தான் காத்திருக்கோம் என்று கூறி மழுப்பினான். உங்களுக்கு நெருக்கமானவர் இவரானு பாருங்க என்று கூறிய சாஸ்திரிகள் சுட்டிக்காட்டிய இடத்தில் சடையசாமி நின்று கொண்டிருந்தார். என்ன பார்க்குறேன், இவர் தான் சடையசாமி, நீங்கள் தான் இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததில்லை, ஆனால் நானும் யமுனாவும் இவரை பார்த்துருக்கோம், இவரை எங்களுக்கு நல்லாவே தெரியும் என்று கூறியவரை ஆச்சரியமாக பார்த்தான் பிறை. சடையசாமி பிறையை நோக்கி வந்து நின்றார். பிறை அவரை பார்த்து புன்னகை செய்தான். சாமி, நீங்கள் பிறையை பார்த்துட்டீர், அப்போ நான் கிளம்புறேன். பிறை, சடையசாமி மதியமே கோவிலுக்கு வந்துட்டாரு, ஏன் கூடத்தான் இருந்தார், பூஜைக்கு நாளியாச்சு, நாங்கள் கிளம்புறோம் என்று கூறிவிட்டு ஒரு புன்னகை பூத்துவிட்டு யமுனாவையும் ரிஷியையும் அங்கிருந்து அழைத்துச் சென்றார் சாஸ்திரி. பின் சடையரசாமி பிறையின் பக்கம் திரும்பினார். பிறைமதி, வேலையெல்லாம் எப்படி போகுது என்று சிநேகமாக சிரித்தபடி கேட்டார். எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கு சாமி, நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததில்லை, அதனால அடையாளம் தெரியல. பிறை, நீ என்னை சின்ன வயசில் பார்த்துருக்க, ஆனால் மறந்துட்டேன், அது சரி, வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னு சொன்னியே, இல்லைப்பா இனிமே தான் உனக்கு வேலை ஆரம்பிக்க போகுது,
என்று மாயமாய் சிரித்தார். சாமி, அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் வில்வநாதர் பஞ்சலோக லிங்கத்தையும் பார்த்தோம் என்று மெதுவாய் கூறிவிட்டு ஒரு முறை சுற்றுமுற்று பார்த்து கொண்டான் பிறை. சாமி, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, கேட்கட்டுமா என்று கேட்டான். கேளு பிறை. அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று மந்திரமாய் புன்னகை சிந்தினார் சடையர் சாமி. வில்வநாதர் கோவில் பற்றி அம்மா என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க. ஆனால் வில்வநாதர் கோவில் பொக்கிஷங்கிறது என்ன அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு அம்மா சொன்னாங்க. எதனால நீங்கள் அப்பா கிட்ட அந்த பொக்கிஷத்தை திறந்து பார்க்க வேண்டாம்னு சொன்னீங்க? அப்பா அந்த பொக்கிஷத்தை திறந்த பிறகு என்ன நடந்துச்சு என்று மூச்சு விடாமல் தனக்கிருந்த சந்தேகங்களை எல்லாம் சடைய சாமியிடம் கேட்டான். பிறையின் கண்களை நேராக சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு சடைய சாமி பேசத் தொடங்கினார். வில்வநாதர் பொக்கிஷம் எப்பவும் மக்கள் கண்களில் படாத மாதிரி தான் வைக்கணும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து வர்ற ஐதீகம். காரணம், அந்த பொக்கிஷத்தை பார்க்குறவங்க எத்தனை உயர்ந்த உள்ளம் படைச்சவங்களாக இருந்தால் கூட அவங்க புத்தியை மாற்றி விடுகிற சக்தி அந்த பொக்கிஷத்துக்கு உண்டு. அந்த பொக்கிஷத்தில் இருந்து வர ஒளி சாதாரண மக்கள் மூளைக்குள்ளே போய் அவங்கள திசை திருப்பி தூண்டி விட்டுரும். அந்த பொக்கிஷத்தை தன் வசம் வச்சுக்கணும்னு ஒரு கெட்ட எண்ணத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்திடும். இதுதான் உங்கள் அப்பாவுக்கு நடந்த நிலைமையும். அந்த பொக்கிஷம் அவர் கையை விட்டு எப்போ போனதோ அப்போது அண்ணாமலையாருக்கு அவர் செய்த தப்பு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் முடிவை அவரை தெரிவிக்கிட்டாரு என்று உண்மைகளை பிறையிடம் கூறினார். அப்போ நீங்கள் கூட அந்த பொக்கிஷத்தை பார்த்தது இல்லையா? வில்வநாதர் பொக்கிஷம்னா என்ன? எங்கள் அப்பாவை தற்கொலைக்கு தூண்டும் வகையில் அப்படி அந்த பெட்டிக்குள்ளே என்ன தான் இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் மிகவும் வருத்தத்துடன். இதுவரைக்கும் அந்த பொக்கிஷத்தை நான் பார்த்தது கிடையாது. ஏன், என்ன தவிர இந்த கோவில் உருவாக காரணமான சித்தர்கள் பல பேர்த்தில் ஒரே ஒருவர் தான் பொக்கிஷத்தை பார்த்துருக்காரு. அவருடைய ஜென்ம ஜாதகம் அப்படிப்பட்டது. ஆனால் அந்த பொக்கிஷம் என்ன, அந்த பெட்டியில் என்ன இருக்குங்கிறத எல்லா சித்தர்களும் அறிந்தது தான். வில்வநாதர் கோவிலுடைய அந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் ஒரு நாக மாமரகதிய கல். மாமரகதியம் அப்படின்னா என்ன சாமி? எனக்கு புரியலை, நான் இதுவரை கேள்விப்பட்டது இல்லையே. மாணிக்க மாதிரி விலையுயர்ந்த கற்கள் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன மாமரகதியம் என்று புருவத்தை சுருக்கி கேட்டான் பிறை. மாமரகதியம் அப்படிங்கிறது மாணிக்கம், மரகதம், வைடூரியம் ஆகிய மூன்று கற்களுக்கும் இணையான ஒரு விலை மதிப்பில்லாத கல். இரண்டு தேவ நாகங்கள் 1000 வருஷத்துக்கு மேலே வாழும்போது அந்த நாகங்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாய் கிடைக்கக்கூடிய கல் தான் மாமரகத்தியம். இந்த கல் ஆண் நாகத்தின் உடலிலிருந்து வெளிப்படும் ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். அந்த மாமரகதிய கல் பச்சை நிறத்தில் ஒளி வீசும். அந்த பச்சை நிற ஒளியின் முன்னால் எந்த மனித மூளையும் செயலிழந்து போயிடும். பாம்புகளின் உடலில் இருக்கிற விஷத்தினால உருவாகிறதுனால அந்த பச்சை ஒளிக்கு ஒரு நெகட்டிவ் பவர் இருக்கு. அதனால தான் மக்கள் கண்ணில் படாத வண்ணம் பஞ்சலோக லிங்கத்துக்கு கீழ் மாமரகத்தியத்தை சித்தர்கள் வச்சாங்க. மாமரகதிய கல்லிலிருந்து வெளிப்படுகிற அந்த பச்சை ஒளி பஞ்சலோக லிங்கத்தின் வழியாக வந்து ஒரு பாசிட்டிவ் பவரை இந்த பூமிக்கு கொடுக்கும் என்று அவர் கூறியதை கேட்டு மெய்சிலித்து நின்றான் பிறை. சாமி, இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ கதையில் படிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் கூட உண்மையாக நடக்குமான்னு வியப்பாக இருக்கு. ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் இட் என்று நெற்றியை தடவியவன் மீண்டும் தொடர்ந்தான். நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா என்று கேட்டார் சடையசாமி. கண்டிப்பாக செய்கிறேன், என்னென்னு சொல்லுங்க என்றான் பிறை. தான் கொண்டு வந்திருந்த 2 ருத்ராட்ச மாலைகள் மற்றும் 2 வில்வ இலை மாலைகளும் அடங்கிய பையை பிறையிடம் கொடுத்தார் சடையர்சாமி. வர நாகபஞ்சமி அன்னைக்கு இந்த பையில் இருக்கிற 2 மாலைகளையும் 1 வில்வ இலை மாலை 1 ருத்ராட்ச மாலைங்கிற விதத்தில் எடுத்து நெல்லையப்பர் கோவில் கிணத்துலையும் தெப்ப குளத்துலையும் போட்டுடு என்று கூறினார். நீலகண்ட சாஸ்திரிகள் கிட்ட கொடுத்தா அவர் போட்டுருவாரு, எதுக்கு என்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறீங்க என்று கவனமாய் கேட்டான் பிறை. எல்லா வேலையும் எல்லாராலையும் செய்ய முடியாது, அவருக்கு வேறு வேலைகள் கொடுத்துருக்கேன். ஒன்று முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த மாலையை இரவு நடை சாத்துறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போடணும். நீ அந்த மாலைகளை போடும்போது உன் பக்கத்துலேயும் அந்த இடத்தை சுற்றியும் யாருமே இருக்கக்கூடாது. அதுவும் முதல் கிணத்துல 1 ருத்ராட்ச மாலை 1 வில்வ இலை மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெப்பக்குளத்தில் மீதியுள்ள 1 ருத்ராட்ச மாலையும் 1 வில்வ இலை மாலையும் போடணும். அது வரைக்கும் இந்த மாலைகளை நீ பையிலேருந்து எடுக்கக்கூடாது என்றார். சரி, நான் அப்படியே செஞ்சிடறேன் என்று கூறினான் பிறை. எனக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன் என்று கூறிவிட்டு திரும்பி நடந்தார் சடையர் சாமி. அவர் கொடுத்த மாலைகளை கொண்ட துணிப்பையை கைகளில் குனிந்து பார்த்து கொண்டிருந்தவன் வில்வையிலை மாலை சீக்கிரம் வாடிவிடுமே, என்ன செய்வது என்று கேட்டவாறே நிமிர்ந்து பார்த்தான். அங்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை சடையர் சாமி இல்லாததைக் கண்டு திருக்கிட்டான். 2 நாட்களாய் அந்த மாலைகளை கையில் எடுக்காமல் பைகளை பிரித்து பார்த்து கொண்டான் பிறை. குறிப்பாக வில்வையிலை வாடிவிட்டதா என்று பார்த்து கொண்டே இருந்தான்.
ஆனால் வில்வ மாலை சிறிது கூட வாடவே இல்லை. சடையசாமி எப்படி கொடுத்துவிட்டு சென்றாரோ அப்படியே இருந்தது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊருக்கு சென்றுவிட்டு வரலாம் என்ற எண்ணம் கூட இருந்தது பிறைக்கு. ஆனால் அவனுக்காக கொடுத்திருந்த வேலையின் காரணமாய் அவனால் எங்கும் செல்ல முடியவில்லை. தன் தாயை தொலைபேசியில் அழைத்து பேசினான். சடையசாமியை சந்தித்ததையும் அவர் கொடுத்த மாலைகளை பற்றியும் கூறினான். தம்பி, சடையசாமி எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னதை சொன்னபடி நேர்மையாக செஞ்சு முடிக்கணும். அது உனக்கு ரொம்ப நல்லது, புரிஞ்சுதா என்று அறிவுரை கூறினாள் பூங்குதை அம்மாள். சரிம்மா, நான் அப்படியே செஞ்சிடறேன். இந்த திங்கட்கிழமை தான் நாகப்பஞ்சமி. அன்னைக்கு சடையசாமி சொன்ன வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கோவில் உழவார பணி வேலைகள் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வியாழக்கிழமை வீட்டுக்கு வரேன். வீட்டில் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் கிளம்பணும் என்று கூறினான் பிறை. சரி தம்பி, ஊருக்கு வரும்போது உன் சிநேகிதர்களையும் கூட்டி வாப்பா என்றாள் பூங்குதை அம்மாள். அவங்ககிட்ட சொல்கிறேம்மா, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல, ஆனால் நான் வரும்போது ரிஷியை கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன் என்று உற்சாகமாய் கூறினான் பிறை. சரி தம்பி, நீ போய் நல்லா தூங்கு, உடம்ப பார்த்துக்கோ, நான் உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டு தூங்கச் சென்றாள் பூங்குதை அம்மாள். அடுத்த நாள் காலை அவுட் ஹவுஸில் அனைவரும் எழுந்து விரைவாய் தயாராகி கொண்டிருந்தன. தாமதமாய் எழுந்த பிறை அனைவரும் வெகு விரைவாய் தயாராவதைக் கண்டு ரிஷியிடம் சென்று கேட்டான். ரிஷி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? இன்னைக்கு கோவிலில் வேலை இருக்கா? எதுக்கு எல்லாரும் அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? பிறை, நீ அம்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டு லேட்டாக வந்து தூங்கணல்ல, அதான் உனக்கு விஷயமே தெரியல. நாம் கம்மிங் வெட்னஸ்டே வேலையெல்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறோம்ல, அதனால இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ செஷன் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு. யமுனா நீலகண்ட சாஸ்திரிக்கு கூட நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. அவங்க வந்துருவாங்க. நீ போய் சீக்கிரம் குளிச்சு ரெடியாகு. நிறைய பிளேஸ்க்கு போய் ஃபோட்டோ எடுக்கணும். வி வாண்ட் டு கேரி ஆல் மெமரிஸ், ஹரியப் என்று உற்சாகமாய் கேமராவை கழுத்தில் மாட்டிக்கொண்டே கூறினான் ரிஷி. யமுனாவும் நீலகண்ட சாஸ்திரிகளும் அவுட் ஹவுஸ் வந்து சேர்ந்தன. ரிஷியின் அவுட் ஹவுஸில் அலுவலக நண்பர்கள் நீலகண்ட சாஸ்திரி, யமுனா என்று அனைவரையும் வைத்து குழு புகைப்படம் எடுத்தான். பின் சமையல்கார தங்கையாவையும் சொர்ணத்தையும் நிற்க வைத்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பின் தாங்கள் நினைவில் இருக்கும் வகையில் கோவிலின் முன்புறம் தாங்கள் உழவார பணியின் போது மகிழ்ச்சியாக பொழுதை கழித்த இடங்களில் மற்றும் அவர்கள் இத்தனை நாள் பழகிய நல்ல மனிதர்களுடன் எல்லாம் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பிறை யமுனாவிடம் சென்று, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என்று கேட்ட மறுகணம் அனைவரும் ஓ என்று கத்தின. அவர்களுக்குள் கூத்தும் கும்மாளமும் அன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் கழிந்தது. அன்று நாகப்பஞ்சமி. நெல்லையப்பர் கோவிலில் மக்கள் கூட்டம் அதிகமாய் இருந்தது. கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் உழவார பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிந்த நிலையில் பிறையும் அவன் நண்பர்களும் மீதமிருந்த சில வேலைகளை முடித்துவிட்டு சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டன. பூங்குதை அம்மாள் பிறையிடம் காலையிலேயே தொலைபேசியில் பேசி சடையசாமி கொடுத்திருந்த வேலைகளை பற்றியும் பிறை அன்று செய்ய வேண்டிய செயல்களை பற்றி பேசியிருந்தாள். ரிஷியும் அலுவலக நண்பர்கள் அனைவரும் உழவார பணிகள் எல்லாம் முடிந்த நிலையில் கோவில் பூஜைகளில் மிக உற்சாகமாக கலந்து கொண்டிருந்தனர். யமுனாவிடம் பூம்பொழில் நடந்த நிகழ்வுகளை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான் பிறை. பசுபதியும் இசக்கியும் இறந்த வழக்கை பாம்பு கடித்து இறந்து விட்டதாக உறுதி செய்து வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டனர் என்ற செய்தியை தெரிவித்தான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் வந்து கிண்டலாய் ஏதோ சைகைகள் செய்துவிட்டு சென்றான் ரிஷி. ஆனால் ரிஷிக்கு சடையசாமி சொல்லிச் சென்ற எந்த விஷயமும் தெரியாது. சடையசாமி அன்றே குறிப்பாய் சொல்லிவிட்டு சென்றிருந்தார், பிறையின் நண்பர்கள் யாரிடமும் அவன் செய்யவிருக்கும் செயலை பற்றி சொல்லக்கூடாது என்று. ஆகையால் பிறை அதனை யாரிடமும் கூறவில்லை, ரிஷியிடம் மற்றும் யமுனாவிடம் கூட. மதிய பூஜை முடிந்தவுடன் ரிஷி பிறையிடம் வந்தான். பிறை, நானும் ராகலும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஃபோட்டோ டெவலப்பிங் ஷாப் இருக்கான்னு பார்த்துட்டு நாம் என்னை தெரிந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்பிட்டுருக்கோம், நீயும் எங்கள் கூட வரியா என்று கேட்டான். இல்லை ரிஷி, எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க. நீ உன்னோட டிஜிட்டல் கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தா இவ்வளோ ரிஸ்க் இல்லை. ரோல் கேமரா, இந்த ரோல் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரோல் போடணும்ல என்று கேட்டான் பிறை. ஆமாம், அதான் நாங்கள் ரெண்டு பேரும் போய் ரோல் ஒன்று புதுசாக வாங்கி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்துடுறோம் என்று கூறி அவன் நண்பன் ராகுலை சுட்டி காட்டினான். சரி ரிஷி, நீங்கள் கிளம்புங்க, நைட்டு அவுட் ஹவுஸில் மீட் பண்ணலாம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான் பிறை. கோவிலின் இறுதி பூஜை முடிந்து அனைவரும் பிரசாதங்களை வாங்கி கொண்டு வெளியே சென்று கொண்டிருந்தன. கோவிலில் உள்ள அர்ச்சகர்கள் அங்கிருந்த மக்களை கோவில் நடைசாத்த நேரமாகிவிட்டது என்று கூறி அனைவரையும் வெளியேற்றி கொண்டிருந்தன. இதுதான் சரியான நேரம் என்று எண்ணிய பிறை தான் பையில் எடுத்து வந்திருந்த மாலைகளை எடுத்துக்கொண்டு முதலில் கிணற்று பக்கம் சென்றான். கிணற்றின் முன்னால் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தவன் அங்கு யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு ஒரு வில்வ மாலையையும் ஒரு ருத்ராட்ச மாலையையும் எடுத்து கிணற்றுக்குள் போட்டான். அதன்பின் தெப்பக்குளத்தை நோக்கி நடந்தான். தெப்பக்குளம் கரு கும் என்று இருட்டாயிருந்தது.
கோவிலின் உள்ளே இருந்த வெளிச்சம் கூட தெப்பக்குளத்தை சுற்றி ஏதும் இல்லை. தெப்பக்குளத்தில் முதல் படித்துறையில் கால் வைத்த போது பிறைக்கு அந்த வாசனை வந்துவிட்டது. என்னடா இது, வம்பாய் போய்விட்டது. சரி, எப்படியும் இந்த மாலையை தெப்பக்குளத்தில் போட்டுவிட்டு சீக்கிரம் சென்றுவிட வேண்டும் என்று அவசரமாக கடைசி படிகட்டை அடைந்தவனுக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பித்தது. எப்படியோ சமாளித்து தன் கைகளில் இருந்த மாலைகளை தெப்பக்குளத்து தண்ணீரில் போட்டான் பிறை. அப்போது அந்த கும்மிருட்டில் தண்ணீருக்குள் ஏதோ மின்னுவதை போல் உணர்ந்தான் பிறை. ஆனால் பிறையால் அங்கு நிற்க முடியாமல் தலை சுற்றியது. அதனால் அவசரமாய் திரும்பி படிகளில் ஏறி முதல் படிகட்டுக்கு வந்தான். தெப்பக்குளத்து படிகட்டுக்கு மேலே ஏறியவன் மீண்டும் அந்த பளபளப்பான பொருள் என்னவென்று அறியும் ஆவலில் வேகமாய் தெப்பக்குளத்தை திரும்பி பார்த்தான். அப்போது தெப்பக்குளத்துக்குள் இருந்து 6 அடியில் உடலெங்கும் 1000 சூரிய கதிர்கள் தகதகப்புடன் மின்ன கண்கள் கூசும் வெளிச்சத்துடன் சூரியநாகம் படமெடுத்து பிறையின் முன் நின்றது. பார்த்த மாத்திரத்தில் கை கால்கள் எல்லாம் ஜில்லிட்டு உடல் விரைத்து தலை சுற்றி அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தான் பிறை. நாகபஞ்சமி, கோவில் நடையை சாத்தும் முன் யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்று உறுதி செய்வது அச்சவர்களின் வழக்கம். அதன் காரணமாக கோவிலின் மற்ற இடங்களையெல்லாம் சோதித்துவிட்டு கடைசியாக தெப்பக்குளத்திற்கு வந்தார் நீலகண்ட சாஸ்திரி. அவர் எதிர்பார்த்தது போலவே பிறை அங்கு மயங்கி கிடந்தான். அவன் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு நேராக கோவில் நடை சாத்தும் இடத்துக்கு சென்ற சாஸ்திரிகள், கோவிலின் உள்ளே யாரும் இல்லை, சீக்கிரம் நடையை சாத்துங்கோ என்று கூறி நடையை சாத்திவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். ஆண்டவா, எனக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்றிவிட்டேன் என்று மனதில் நினைத்தபடி தன் வீட்டை நோக்கி நடந்தார் சாஸ்திரி. நடு இரவு, கிட்டத்தட்ட 12 இருக்கும். பிறைக்கு லேசாய் மயக்கம் தெளிந்து எழுந்தவன் கோவில் முழுக்க கரு கும் என்று இருந்தது. பிறைக்கு இன்னும் தான் கோவிலுக்குள் தான் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளவே சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. அப்போதுதான் கடைசியாக தெப்பக்குளத்து தண்ணீருக்குள் பார்த்த சூரியநாகம் அவன் நினைவுக்கு வந்தது. மயக்கம் முழுவதும் தெளிந்து எழுந்த பிறை தெப்பக்குளத்து பக்கம் தன் தலையை திருப்பவே இல்லை. சூரியநாகத்தை பற்றி இதற்கு முன் அவன் கேள்விப்பட்டு இருந்தாலும் அதனை உண்மையாய் கண்களுக்கு நேராக பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு அச்சமான உணர்வுதான். அவனுள் பலவிதமான அச்சமான உணர்வுகள் எழத் தொடங்கியது. ஒருவேளை அந்த பாம்பு அங்கேயே இருந்தால் என்ன செய்வது? இல்லை, மணி நடுசமத்தை அடைந்துவிட்டது. இவ்வளவு நேரம் பாம்பு இங்கிருக்காது, கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போயிருக்கும் என்று ஏதேதோ எண்ணங்கள் அவன் மனதில் ஓடத் தொடங்கியது. உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. உள்ளுக்குள் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. கண்கள் அங்குமிங்கும் பார்க்க எண்ணி அலை மோதியது. என்ன ஆனாலும் சரி, திரும்பி தெப்பக்குளத்தை பார்த்துவிட வேண்டியதுதான் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு உறுதியாய் தெப்பக்குளத்தை நோக்கி திரும்பியவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தான். தெப்பக்குளத்து தண்ணீர் எல்லாம் பச்சை நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. கோவிலில் உள்ள விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்ட நிலையில் கோவில் முழுவதும் கரு கும்மென்று இருக்க தெப்பக்குளத்து தண்ணீர் மட்டும் பச்சை நிறத்தில் மிகுந்த பிரகாசத்துடன் ஒளிவீசி கொண்டிருந்தது. அதனை பார்த்த பிறை சிறிது நேரம் தான் கனவில்தான் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோமோ என்று ஒன்றும் புரியாமல் சில வினாடிகள் புருவத்தை சுருக்கி யோசித்த வண்ணம் நின்றான். பின் அவனுள் ஒரு தெளிவு தோன்றியது. இங்கு இதுவரை நடந்த விஷயங்கள் அனைத்தும் தன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்திருக்கிறது. இனியும் இத்தகைய நிகழ்வுகளை கனவு கற்பனை என்று எண்ணக்கூடாது என்று தெளிவாய் மனதை திடப்படுத்தினான். எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். பச்சை நிறமாய் ஒளிரும் அந்த தெப்பக்குளத்தையே பார்த்துக்கொண்டு நின்றவனுக்கு பளிச்சென்று மூளையில் ஒரு யோசனை உதிர்த்தது. சூரியனாகும் சந்திரனாகும் இருக்கும் இடத்தில்தான் மாமரகத்திய கல் இருக்கும் என்று சடையசாமி அன்றே தன்னிடம் கூறினார். அன்று ஒரு நாள் நெல்லையப்பர் கோவில் கிணற்றில் வெள்ளை நாகத்தை பார்த்தோம். பின் இன்று இந்த தெப்பக்குளத்து நீரில்தான் நாம் சூரியநாகத்தை பார்த்து மயங்கி விழுந்தோம். ஆக கண்டிப்பாக இந்த கோவிலில்தான் மாமரகதேகள் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணியவன் ஒரு நிமிடம் அவன் உடம்பு அப்படியே சிலிர்த்து எழுவதை உணர்ந்தான். கண்கள் படபடவென்று மூடி திறந்தான். எதையோ தான் கண்டுபிடித்து விட்டோம் என்ற உணர்வு அவன் மனதில் மேலோங்கி அவனுக்கு ஒரு புது உணர்வை கொடுத்தது. தெப்பக்குளத்தில் தண்ணீரில் பச்சை நிறமாக ஜொலிக்கிறது, மாமரகதேகளிலிருந்து பச்சையாக ஒளி வெளிப்படும் என்று சடையப்பர் சாமி அன்று நம்மிடம் கூறினார். அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது என்று அவன் செய்த யூகம் அவனை மேலும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கை கால்கள் அசைய மறுத்து அப்படியே உறைந்து நின்றான் பிறை. அப்போது மாமரகதேகள் இந்த தெப்பக்குளத்து தன்னுடன் இருக்கிறதா என்று தன்னையும் மீறி வாய்விட்டு கூறினான் பிறை. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்து 5 நிமிடங்கள் அப்படியே நின்றிருந்தவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அப்படியே தெப்பக்குளத்து தண்ணீருக்குள் குதித்தான். தெப்பக்குளத்து தண்ணீருக்குள் குதித்தவன் பச்சை நிற ஒளிவரும் திசையை நோக்கி தெப்பக்குளத்தின் உட்புறமாய் நீந்தினான். தெப்பக்குளத்து அடியில் சிறு கற்குவியலுக்கு இடையில் இருந்த பச்சை நிறத்தில் ஒளி வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அதன் அருகில் சென்று அந்த கற்குவியலை கைகளால் நகர்த்தியவன் உள்ளே பச்சை நிறத்தில் ஒளி வீசி கொண்டிருந்த மாமரகதே கல்லை தன் கைகளால் எடுத்தான். தெப்பக்குளத்து தண்ணீரிலிருந்து மாமரகதே கல்லோடு வெளிப்பட்டான் பிறை. 2 கையில் முழுவதும் அடங்கும் வகையில் கனமான உருவமற்ற பச்சை நிறத்து கல் அது. பிறையின் கைகளில் பிரகாசமாய் ஒளி வீசி கொண்டிருந்தது.
அதனை எடுத்துக்கொண்டு படித்துறையில் ஏறி மேல் நோக்கி படியேறினான் பிறை. இப்போது சடையர்சாமியை கொடுத்து சென்ற தான் கோவிலுக்குள் கொண்டு வந்த மாலைகள் இட்டுக் கொடுத்த அந்த துணிப்பை கீழே கிடப்பதை கவனித்தான் பிறை. குனிந்து அந்த பையை எடுத்தான். அப்போதுதான் அந்த துணிப்பையில் இருந்த அந்த நாகப்படம் பொறித்த சந்தன பேழை அவன் கண்ணில் பட்டது. அந்த சந்தன பேழை அன்று அவன் தாய் பிறையிடம் பொக்கிஷம் பாதுகாத்த பேழை என்று காட்டி அதே சந்தன பேழை. காலம் காலமாய் அந்த ஒளிவீசும் பொக்கிஷத்தை பாதுகாத்த சந்தன பேழையினுள் மாமரகதைய கல்லை மீண்டும் வைத்தான் பிறை. பின் அந்த சந்தன பேழையை தன் இரு கைகளில் ஏந்தியவாறு கோவிலின் முன்கதவை நோக்கி தானாய் நடந்தான். அவனால் இப்போது எதுவும் சிந்திக்க முடியவில்லை. ஏதோ மந்திரித்து விட்டவன் போல கால் போன திசையில் நடந்தான். கண்களை இமைக்க மறந்திருந்தான். அவன் அந்த பேழையை கையில் ஏந்தியவாறு கோவிலின் முன் கதவை அடைந்தபோது அங்கு முன்வாசல் கதவுகள் ஏற்கனவே திறந்திருந்தன. கைகளில் சந்தன பேழையுடன் உடலெங்கும் ஈரம் சொட்ட நெல்லையப்பர் கோவில் முன் வாசற்படியை தாண்டி நடக்கத் தொடங்கினான் பிறை. பிறை கோவிலை விட்டு நடக்க தொடங்கியதை கோவிலின் முன்னால் ஒரு மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் நீலகண்ட சாஸ்திரி. ஹீசனே, எல்லாம் உன் செயல் என்று கூறிக்கொண்டே கோவில் நடையை மீண்டும் சாத்திவிட்டு திரும்பி தன் வீடு நோக்கி நடந்தார் நீலகண்ட சாஸ்திரி. தான் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூட என்ன தோன்றாமல் கால் போன போக்கில் நடந்தான் பிறை. ஆனால் அவன் கால் போன போக்கில் நடந்தாலும் ஏதோ ஒரு விசை அவன் காலாக இருந்து அவனை ஏங்கத்தான் செய்தது. திருநெல்வேலி ஊரை தாண்டி பூம்பொழில் நோக்கி நடக்கத் தொடங்கினான் பிறை. அவன் கண்கள் இமைக்கவில்லை. அவன் தலை சுற்றுமுற்றும் எங்கும் பார்க்கவில்லை. அவன் இதயம் துடிக்கிறதா எனும் சந்தேகம் கூட எழுந்தது. எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே நடந்தான் நடந்து கொண்டே இருந்தான். அவன் செல்லும் வழியில் அவனை சூழ்ந்து இரண்டு பக்கத்தில் சூரியனாகமும் சந்திரனாகமும் தன் உடம்பிலிருந்து வெளிப்படும் பிரகாசமான ஒளியுடன் அவனுடன் சேர்ந்து நடக்க தொடங்கியது. அந்த காட்சியை காண கண்கள் கோடி வேண்டும் போல் இருந்தது. பிறையினால் உணர முடிந்தது. ஆனால் அந்த உணர்ச்சியை வெளிக்காட்ட முடியவில்லை. எந்த உணர்ச்சியும் இல்லாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான். மனசாட்சி. இதே நேரத்தில் பூங்குதி அம்மாள் கட்டிலில் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். மேலே ஓடிய காத்தடியை வெறித்த வண்ணம் இருந்தவளின் மன எண்ணங்கள் பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தது. தான் தன் மகனை இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய அனுமதித்தது தவறாய்ப்போய் முடிந்துவிடுமோ? பிறையால் இந்த காரியத்தை பிழையின்றி செய்து முடிக்கும் அளவுக்கு சக்தி அவனிடம் இருக்குமா? வில்வ பொக்கிஷத்தின் சக்தியை தன் கணவனாலேயே தாங்க முடியாத போது பிறையினால் தாங்க முடியுமா? பிறைக்கு ஏதாவது விபரீதமாய் நிகழ்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று படபடுத்த உள்ளத்தோடு விட்டத்தை வெறித்த வண்ணம் இருந்தாள் பூங்குதை அம்மாள். எல்லாம் சடையசாமியின் மேலிருந்த நம்பிக்கையால் தான் பிறையை நெல்லையப்பர் கோவிலுக்கு அனுப்பியிருந்தாள். ஆனால் இப்பொழுது இந்த இரவு அவளுக்கு உடம்பெல்லாம் நடுக்க முற்றிருந்தது. அவள் கணவனின் மரணத்தை கண்கூடாய் கண்டவளாயிற்றே. அவளால் அந்த காட்சியை எப்படி மறக்க முடியும்? அன்று இரவு நடக்கவிருக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் முன்பே அறிந்திருந்ததால் அவள் மனம் சூறாவளியில் சிக்கி காகிதமாயிருந்தது. ஆனால் சடையசாமி கூறிய ஒரே காரணத்தினால் தன் மகனை இப்பேற்பட்ட காரியத்தில் தள்ளி விட்டுவிட்டேனே, தான் செய்தது சரியா என்று அவள் மனசாட்சி அவளை பலவாறாக கேள்வி கேட்டது. ஏதாவது விபரீதமாய் நிகழ்ந்துவிட்டால் தன்னால் இனி என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே வில்வநாதர் கோவிலுக்காக தன் வீட்டிலிருந்து ஒரு பலி கொடுத்தாகிவிட்டது. இன்னும் ஒன்று என்று வரும் நிலையில் அது தானாகத்தான் இருக்க வேண்டும் என்று மனமுருகி வில்வநாதரிடம் வேண்டிய வண்ணம் கண்களில் கண்ணீர் பொங்க கட்டிலில் படுத்திருந்தாள். அப்போது பலத்த இடியடித்தது. காற்று வேக வேகமாய் வீச தொடங்கியது. மழை காற்று வந்து பூங்குதி அம்மாளின் அரை ஜன்னலை படப்படவென்று அடித்துச் சென்றது. காற்றில் அடித்த ஜன்னலை சாத்துவதற்காக பூங்குதி அம்மாள் எழுந்து ஜன்னலோரம் வருவதற்கும் மழை தொடங்குவதற்கும் சரியாயிருந்தது. அப்போது பளிச்சென்று கண்களை கூசும் ஒரு மின்னல் பூமியை தொட்டபோது அந்த மின்னல் ஒளியில் சடையர் சாமியின் மழையில் நனைந்தபடி பூங்குதி அம்மாளின் வீட்டை வெறித்து பார்த்தவனும் நின்றிருந்தார். தரிசனம். அதிகாலை மணி 3 இருக்கும். தொடர்ந்து நடந்தவன் ஒரு இடத்தில் திடீரென்று நின்று நிமிர்ந்து பார்த்தான். அது வில்வநாதர் ஆலயம். இன்னும் அவனை சுற்றி சூரியநாகமும் சந்திரநாகமும் நின்று கொண்டுதான் இருந்தன. தன் கைகளில் இருந்த சந்தன பேழையை கர்ப்பகிரகத்தில் லிங்கம் வைக்கும் இடத்தின் அடியில் இருந்த ஒரு பொந்தினுள் வைத்துவிட்டு திரும்பி நடந்தான் பிறை. சந்தன பேழையை கர்ப்பகிரகத்தினுள் வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து 4 அடிகள் நடந்தவன் மீண்டும் திரும்பி கர்ப்பகிரகத்தை பார்த்தான். கர்ப்பகிரக சுனையிலிருந்து நீர் மீண்டும் ஊட்டெடுக்க தொடங்கியிருந்தது. அந்த ஊட்டெடுத்த நீரினுள் சூரியநாகமும் சந்திரநாகமும் தன் உடலை நனைத்து படுத்தபடி பிறையை படமெடுத்து பார்த்து கொண்டிருந்தது. அந்த தெய்வீக காட்சியை பார்த்த மாத்திரத்தில் பொத்தென்று மயங்கி கீழே விழுந்தான் பிறை. செல்லியின் குரல் கேட்டு கண்களை திறந்தான் பிறை. அண்ணே, அண்ணே, எழுந்துருங்க என்று அவனை எழுப்பிய செல்லியை பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவன் அண்ணாந்து பார்த்தபோது தலையின் மேல் காற்றடை சுற்றி கொண்டிருந்தது. தன் வீட்டின் கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தவன் பரபரப்பாய் எழுந்து உட்கார்ந்தான். அண்ணே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம வில்வநாதர் கோவில் லிங்கம் திரும்ப கிடைச்சிருச்சு. ஊரே அங்கதான் இருக்கு. இன்னைக்கே கோவிலை சுத்தம் செஞ்சு பெருசா விழா எடுக்க போறாங்களாம்.
அம்மா எல்லாம் எப்பவும் அங்கே கிளம்பி போயிட்டாங்க. சடையசாமி கூட வந்திருக்காங்களாம். அம்மா உங்களை 7 மணிக்கு மேலே எழுப்பி கூட்டு வர சொன்னாங்க. வாங்கண்ணே, நாமளும் சீக்கிரமாக போகலாம். எனக்கு வில்வநாதர் சாமியை பார்க்க ஆசையாக இருக்குண்ணே என்றாள் கெஞ்சலாய். கட்டிலிருந்து விரைவாய் எழுந்து வாசலுக்கு ஓடினான். வாசலில் குதிரை வண்டியை தயாராக வைத்திருந்தான் சொக்கன். மூவரும் அதில் ஏறி வில்வநாதர் கோவிலை நோக்கி விரைந்தன. ஊர் மக்கள் அனைவரும் கோவிலில் தான் இருந்தன. கோவிலிலேயே ஜே ஜே என்று கோலாகலமாய் இருந்தது. அவரவர் விழாவுக்கான வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருந்தன. நீலகண்ட சாஸ்திரி, யமுனா, ரிஷி மற்றும் உளவார பணிக்கு வந்திருந்த அத்தனை நண்பர்களும் அங்குதான் இருந்தன. கோவிலில் நுழைந்தவுடன் முதல் வேலையாக கர்ப்பகிரகத்திற்கு சென்றான் பிறை. கர்ப்பகிரகத்தில் வில்வநாதர் கம்பீரமாய் எழுந்தருளியிருந்தார். அவரை சுற்றி சுனைநீர் ஊற்றெடுத்து வில்வநாதரை குளிர்வித்துக் கொண்டிருந்தது. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கைகூப்பி வணங்கினான் பிறை. பிறையை பார்த்துவிட்டு ரிஷி நேராக பிறையிடம் வந்து, டேய் பிறை, உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? உடம்பு சரியில்லாம நினைத்து சாயங்காலமே ஊருக்கு கிளம்பிட்டு தான் சாஸ்திரிகள் சொன்னாரு. உன்கிட்ட பேச உன் செல்லுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் நாற்றி செவிலும் வந்துச்சு. அதான் காலையில் பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். அதிகாலையிலேயே சாஸ்திரி வந்து எழுப்பி வில்வநாதர் லிங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் நாங்கள் எல்லாரும் டாக்ஸி பிடிச்சி இங்கே கிளம்பி வந்துட்டோம் என்றான் உற்சாகமாய். இங்கே வந்ததும் அம்மாவை பார்த்துட்டு உன்னை பற்றி விசாரிச்சப்ப நீ உடம்பு சரியில்லாமல் தூங்குறன்னு சொன்னாங்க. ஆர் யூ ஆல்ரெட் நவ் என்று ரிஷி பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்தாள் யமுனா. யமுனா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நீங்களே இங்கே வந்துட்டீங்க. வாங்க, அம்மாக்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று கூறிய பிறையின் தோள்களை தட்டி கண்ணடித்து விட்டு அங்கிருந்து சத்தமில்லாமல் கலன்று கொண்டான் ரிஷி. இருவரும் பூங்குதையம்மாள் நின்றிருந்த இடத்தை நோக்கி சென்றனர். பூங்குதையம்மாள் கல்வீட்டுகள் இருந்த இடத்தில் சுத்தம் செய்யும் பணியை மேற்பார்வை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள். பிறை யமுனாவை பூங்குதை அம்மாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அம்மா, இவங்க தான் யமுனா, நீலகண்ட சாஸ்திரிகளோட பொண்ணு என்று யமுனாவை சுட்டி காட்டினான். பூங்குதை அம்மாளை கைகூப்பி நமஸ்காரம் செய்தாள் யமுனா. பதிலுக்கு நமஸ்காரம் செய்தபடி யமுனாவிடம் பேச ஆரம்பித்தாள் பூங்குதை அம்மாள். ரொம்ப சந்தோஷமா, உன்னை சின்ன வயசுல பார்த்தது, நல்லா வளர்ந்துட்ட என்று மகிழ்ந்து பேசினாள் பூங்குதை அம்மாள். பின் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே கர்ப்பகிரகத்தை சுத்தம் செய்ய சென்றனர். அவர்கள் மகிழ்ச்சியாக பேசி சிரித்தபடி செல்வதை ரசித்து நின்ற பிறை சட்டென்று ஏதோ நினைவுக்கு வர அன்று அவன் கடைசியாக புகைப்படம் எடுத்த கல்வெட்டை நோக்கி ஓடினான். அங்கு வெள்ளை பாம்பின் படம் பொறித்த கல்வெட்டினை தேடி பிடித்து அதன் அருகில் சென்றவன் அங்கு பொறிக்கப்பட்டிருந்த வாசகங்களை படிக்க ஆரம்பித்தான். கலியுகத்தில் பச்சை ஓளி, அதனால் மதி எழுந்த தந்தையவன், இச்சையினால் கவரப்பட்ட நாகத்தின் பொக்கிஷன் தன்னை தன்னுயிர் தந்து மீட்டெடுத்து வந்து சேருவன், ரிஷபமாகிய லக்னத்தில் பிறந்த நன்மோக நிலவின் பெயர் கொண்ட மகன் என்று அங்கு உளிக்கொண்டு செதுக்கிய வாசகத்தை படித்தபோது அனைத்தும் புரிந்திருந்தது பிறைக்கு. இது எப்படி சாத்தியம்? எப்படி இதெல்லாம் நடக்கும் என்று முன்னரே தெரிந்து இந்த கல்வெட்டை செதுக்கினார்கள்? ஒருவேளை இதைத்தான் விதி என்று சொல்வார்களோ? நடக்க வேண்டியது என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். ஹரடா, இந்த கல்வெட்டை அன்றே படித்திருந்தால் தனக்கு அன்றே எல்லா உண்மைகளும் தெரிந்திருக்குமே என்று மனதில் எண்ணியவன், எதுவும் தெரிய வேண்டிய நேரத்தில் தான் தெரியணும். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா இத்தனை வேலையும் உன்னால செஞ்சிருக்க முடியுமா பிறைமதி என்று சடையர் சாமியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கு சடையர் சாமி ஒரு குறும்பான சிரிப்போடு நின்று கொண்டிருந்தார். சாமி, உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை விஷயம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். இன்னைக்கு நம்ம வில்வநாதர் கோவிலுக்கு பழைய பெருமை திரும்ப வர்றதுக்கும் நீங்க தான் காரணம் என்று கூறினான் பிறை. இல்ல பிறை, இதுக்கு முழு பங்கு உன்னோடதுதான். எல்லாம் ஈசன் செயல். நம்ம எல்லாரும் ஒரு கருவி மாதிரி தான் செயல்பட்டு இருக்கோம் என்றார் சடையர் சாமி. சாமி, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை உங்ககிட்ட கேட்கலாமா? கேளு பிறை, எனக்கு இன்னும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அந்த பொக்கிஷத்தோட ஒளி பட்டாலே அதை பறிச்சு அடையிற எண்ணம் நமக்கு வந்துடும்னு அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா ஏன் எனக்கு அந்த எண்ணம் தோணல என்று கேட்டான் பிறை. இதற்கான காரணத்தை உங்ககிட்ட முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். எல்லாருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் இந்த கோவில் உருவாகும் போது எத்தனையோ சித்தர்கள் எல்லா விதமான வேலைகள் செய்திருந்தாலும் சர்வ லட்சணமான யோக ஜாதக அமைப்புகள் பொருந்திய ஒரே ஒரு சித்தர்னால்தான் வில்வநாதர் கோவில் பொக்கேஷத்தை தொட முடிஞ்சது. உன்னோட ஜாதகமும் அப்பேற்பட்ட ஜாதகம், விசேஷமான ஜாதகம். இதே கோவிலில் ஒரு நாள் உங்கள் அம்மா உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க. உன் ஜாதகத்தை கணிச்சு பார்த்தபோது தான் தெரிஞ்சுது, வில்வநாதர் கோவில் பொக்கேஷத்தை மீண்டும் இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது ஆள் நீதான். அதனால தான் உன் அம்மா கிட்ட சொல்லி உன்னை நெல்லையப்பர் கோவிலுக்கு போக அனுமதிக்க சொன்னேன் என்று அவன் கேட்ட சந்தேகங்களுக்கு பதிலளித்தார். அது மட்டும் இல்லை, உன் ஜாதகத்தினால்தான் நீ நெல்லையப்பர் கோவில் தெப்பகுளத்துக்கு போனதும் யாருக்கும் வராத மாமரகத கல்லோட வாசனை உனக்கு மட்டும் தெரிஞ்சு அந்த கல்லோட விரைத்தினால நீ மயங்கி விழுந்த. இது ஒரு வரம். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று ராத்திரி நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், அதை யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு வரப்போற மனைவியை தவிர என்று அங்கு தூரத்தில் இவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த யமுனாவை பார்த்து மாயமாய் புன்னகைத்தார் சடையர் சாமி.
அப்போது அங்கு வந்த யமுனா, சாமி, பூஜைக்கு நாழி அடித்து எல்லாரும் உங்களுக்காக தான் காத்திருக்காங்க என்று கூறி அவர்களை அழைத்துச் சென்றாள். பூஜையின் போது யமுனாவின் அருகில் சென்று நின்று கொண்டான் பிறை. ஊற்றெடுத்து நிறைந்திருந்த சுனைநீரில் அலங்காரங்களை ஏற்று தெய்வீக ஒளியோடு வீற்றிருந்தார் வில்வநாதர். பூஜை ஆரம்பமாயிற்று. நீலகண்ட சாஸ்திரிகள் நூறு கண் விளக்கேற்றி ஆர்த்தி காட்ட சடையர் சாமி பெரும் குரலெடுத்து மந்திரங்களை உச்சரிக்க அந்த விளக்குகளின் வெளிச்சத்தில் ஏகாந்த ஒளியோடு ஜொலித்தார் வில்வநாதர். கதை முடிந்தது. இந்த கதையை எழுதியவர் அமுதா சந்திரா. மீண்டும் அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் குட்டி குட்டி கதையா நிவேதன் தமிழ் ஸ்டோரின்ற சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் அந்த சேனலுக்கும் தேவை. நன்றி.